ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ இந்த மூணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டோட டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓல்டு பிளான் என்ன, நியூ பிளான் என்ன, ஒரு ஒரு நெட்ஒர்க் ப்ரொவைடராக வந்து பார்க்கலாம் என்னென்ன பிளான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத, அது பார்த்துட்டு இதில் எந்த பிளான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ப்ரீபெய்ட் டேரிஃப் வந்து ஓல்டு பிளானோட நியூ பிளான் அதோட கம்பேரிஷன் சார்ட் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் 19 அப்படிங்கிறது வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அதில் எது சேஞ்சஸ் இல்லை. ஸோ அதுக்கடுத்து 35 ரூபீஸ் ரீசார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து 49 மாற்றிருக்கிறாங்க. இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 65 வந்து 79 129 வந்து 148 மாற்றிருக்காங்க. அதே போல் அன்லிமிட்டெட் காலிங் அந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா 169 199 248 மாற்றிட்டாங்க. 448 அப்படிங்கிற அந்த பிளானை வந்து 598 மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஓல்டு பிளானும் நியூ பிளானும் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி வந்து இந்த சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அன்லிமிட்டெட் காலிங் அப்படிங்கிறது வந்து அவங்களோட லிமிட்டுக்குள்ளார இருக்கிறது மட்டும்தான். ஸோ அந்த லிமிட்டு தாண்டி போச்சு அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 6 பைசா இந்த மாதிரி வந்து கட்டணம் வசூலிப்பாங்க. ஸோ ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பிளான் சேஞ்சஸ். ஸோ இது ஏர்டெல் யூசர் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபர்தராக ரீசார்ஜ் பண்ணுறது வந்து இன்னிலேருந்து நீங்கள் இந்த நியூ பிளானில் இருக்கிற ரீசார்ஜ் அமௌண்ட் போட்டு தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து வோடஃபோன் பொறுத்த வரைக்கும், வோடஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ வவுச்சரில் வந்து 49 ரூபீஸ் பிளானை வந்து 38 டாக் டைம் கொடுத்துருக்காங்க. அதே போல் 79 ரூபீஸ் வவுச்சரில் வந்து 64 டாக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லிமிட்டெட் பேக்ஸ் வந்து 1 மந்த் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிளான்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு வந்து 249 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பர் டேக்கு வந்து 1.5 GB வந்து தருவாங்க. அதே போல் 299 பண்ணனா பர் டேக்கு வந்து 2 GB, 399 பண்ணனா பர் டேக்கு வந்து 3 GB வந்து தர்றாங்க. இது வந்து 1 மந்த் வேலிடிட்டியோட பிளான். ஸோ அதுக்கடுத்து 3 மந்த் வேலிடிட்டி பிளான் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ 599 அந்த ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 3 மந்த் வேலிடிட்டி வந்து பர் டேக்கு வந்து 1.5 GB வரும். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து 399 தான் இருந்தது, அப்படி டபுள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்த பிளான் வந்து 699 அப்படிங்கிற இந்த பிளானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் டேக்கு வந்து 2 GB வந்து வரும். இது வந்து 84 டேஸ் வேலிடிட்டி வரும். ஸோ 3 மந்த் வேலிடிட்டி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பிளான் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லாஸ்ன்னு தான் சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து ஆனுவல் பேக்கோட சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1499 அதோட பிளான்ஸும் கொடுத்துருக்காங்க. 2399 அதோட பிளான்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரீசார்ஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த பிளான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இண்டிவிஜுவல் பிளானும் இருக்குது, அதே போல் வந்து ஆல் இன் ஒன் மந்த்லி பிளான்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஜியோ பிளான் வந்து தனியாக இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஹையாக தான் வரும். அதே போல் ஆல் இன் ஒன் பிளான் அப்படிங்கிறது வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அந்த ஆல் இன் ஒன் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் டெய்லியுமே உங்களுக்கு 2 GB தேவைப்படுது அப்படின்னா வந்து 1 மந்த்துக்கு வந்து 222, 2 மந்த்துக்கு வந்து 333, 3 மந்த்துக்கு வந்து 444. ஸோ இது வந்து உங்களுக்கு டெய்லியுமே 2 GB வேணும் அப்படின்னா 2 GB ப்ளஸ் அன்லிமிட்டெட் காலிங். அன்லிமிட்டெட் காலிங்கில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ டு ஜியோ மட்டும்தான் அன்லிமிட்டெட் காலிங். அதர் நெட்ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து ஃப்ரீ. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு காஸ்ட்டு பிடிப்பாங்க. ஸோ ஜியோ பொறுத்த வரைக்கும் ஆலினோன் பிளான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது மூணையுமே கம்பேர் பண்ணுறப்ப ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ இது மூணையுமே கம்பேர் பண்ணுறப்ப ஸோ ஜியோ தான் இப்போதைக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை விட்டால் பிஎஸ்என்எல் இருக்கிற ஒரு பிளான் மந்த் இயர்லி பிளான் ஒன்று இருக்குது, 1699 அப்படிங்கிற பிளான், அதுவும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இதில் எந்த பிளான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எந்த பிளான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜியோவில் வந்து 3 மந்த் பிளான் வந்து 444ங்கிறது ஒரு கம்ஃபர்டபுளான பிளான் தான். ஸோ உங்களுக்கு எந்த பிளான் இதில் பிடிச்சிருக்கு, எந்த நெட்ஒர்க்கோட எந்த பிளான் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறீங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த பிளான் தாரீஃபை பற்றி தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.